தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. உலகின் சக்தி வாய்ந்த நாடு, மிகவும் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு யார் எந்த கேள்வி கேட்டாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பதில் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இது உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையாது. த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு நான் எதை சொல்வேன்னா இஸ்ரேலில் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடு. உண்மையிலேயே ரஷ்யா அமெரிக்காவை விட ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு இஸ்ரேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக பயங்கரமான ஒரு நாடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா தான், அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான் இஸ்ரேலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கிடையாது. இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் அமெரிக்கா இருக்குது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத கூட தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இஸ்ரேல் அவங்க ஐ மீன் இஸ்ரேல் நாட்டினத்தவர் கையில் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உலக அரசியலை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது வந்து இஸ்ரேல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் உலக அரசியல் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஐ மீன் ட்ரேடு. இப்போ கூட சொல்கிறாங்க இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ரேடு ஐ மீன் அந்த ஏற்றுமதி இறக்குமதியை வந்து கண்ட்ரோலில் வந்து இப்போ சைனா வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருது அப்படின்னு. ஏன் இப்போ சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் தராங்க இல்லையா, இதற்கு கூட காரணம் வந்து இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய டாமினன்சி. ஏன்னா இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் நான் சொன்ன மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளும் இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மருத்துவம், மெடிசன் ஃபீல்டில் இஸ்ரேல் பீப்புள் தான் ஐ மீன் நான் சொல்கிறது ஜூஸ் யூதர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி, எப்படிப்பட்ட ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சேர்ந்த யூத இனத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார். அதே மாதிரி மீடியாக்கள், வெஸ்டர்ன் மீடியாஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாட்டின் மேலே இன்னொரு நாடு போர் தொடுக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து வெஸ்டர்ன் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் ஹீரோவாக காட்டலாம், யாரை வேணால் டெரரிஸ்டாகவும் காட்டலாம். ஸோ அப்படிப்பட்ட வெஸ்டர்ன் மீடியா முழுக்க இஸ்ரேல் பீப்புள் ஐ மீன் யூதர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு டாமினன்ஸில் இருக்காங்கன்னு. அதே மாதிரி டெக்னாலஜி நான் சொல்லிட்டேன், நாம் அந்த ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபேஸ்புக் தான் உலகத்தில் வந்து பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் இருக்கார்லையே மார்க் சுக்கம்பர்க், அவரும் வந்து அடிப்படையில் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். நீங்கள் வேர்ல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் புத்திசாலிங்க நிறைய பேர் எடுத்திங்கன்னா, ஒரு 100 புத்திசாலிகளை எடுத்திங்கன்னா அதில் ஒரு 25 ஒரு 50 பேருக்கு நடுவில் யூத இனத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க. இதுதான் இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட், நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா, மிகப்பெரிய சந்தைன்னு சொன்னால் ஹாலிவுட்டை சொல்கிறோம் உலகத்தில். அந்த ஹாலிவுட் மூவிஸுக்கு ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூத இனத்தை சார்ந்தவங்க தான். ஐ மீன் இஸ்ரேல் பேஸ்டு நிறைய ஹாலிவுட் கம்பெனிஸ் தான் ப்ரொடக்ஷன்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரேட் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஏன் சைனாவுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் இவங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், ஒரே ஒரு ரொம்ப குட்டி நாடுங்க இஸ்ரேல், ஆனால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இவங்க தான் பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனம்னு நிறைய சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுறது இந்த ட்ரிப் இரிகேஷன். இந்த சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சவரும் இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் தான். ஐ மீன் அவரும் ஒரு யூதர் தான். அப்படிப்பட்ட இஸ்ரேல் வந்து ரொம்ப பெரிய நாடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரொம்பவே ஒரு குட்டி நாடுன்னு சொல்லலாம். நான் கம்பேரிசனில் சொல்கிறேனே, கேரளா ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு குட்டி ஸ்டேட்டில் ஒன்றுனா நம்ம வந்து கேரளாவை சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டேட்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது கேரளா வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட். அந்த கேரளாவோட சைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 38,863 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இஸ்ரேலோட டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 22,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ கேரளாவை விட ரொம்பவே சின்ன ஒரு நாடுனா இஸ்ரேல்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஈஜிப்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியா இருக்கும், அந்த பக்கம் ஜோர்டான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெபனான் இருக்கும், இந்த பக்கம் மெடிட்டரேனியன் சீ வந்து இருக்கும் ஒரு பக்கத்தில். ஸோ இப்படிப்பட்ட அரப் கண்ட்ரீஸால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நாடுனா இஸ்ரேல்னு சொல்லலாம். ரொம்ப குட்டி நாடு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுன்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் உலகத்துக்கே பல நாடுகளுக்கு வந்து விவசாய பொருட்கள் ஐ மீன் உருளைக்கிழங்கு மற்றபடி இந்த அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ண ஒரு நாடு இஸ்ரேல் வந்திருக்கு. இந்தியாவுக்கு தேவைப்படும் போது உருளைக்கிழங்கை ஒரு காலத்தில் நாமளும் இஸ்ரேல் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நாம வந்து மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குட்டி நாடு எப்படி இந்த அளவுக்கு விவசாயம் பண்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான பூமியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பாதிக்கு மேலே எல்லாமே பாலைவனம். ஸோ பாருங்கள், 22,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், அதில் பாதிக்கு மேலேயும் பாலைவனம், மீதி இருக்கக்கூடிய நிலத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. ஏன் பாலைவனத்தை கூட விவசாய பூமியாக மாற்றுறாங்க, அதற்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இருக்கக்கூடிய நிலத்தை கணக்கச்சிதமாக உருவாக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு வளமிக்க ஒரு பகுதியாக மாற்றுறவங்க வந்து யூதர்கள்னு சொல்லலாம். யூதர்களை பற்றி பேசாமல் நம்ம வந்து இஸ்ரேலை பற்றி பேச முடியாது. ஏன்னா இப்போ குறிப்பாக இந்தியா பற்றி பேசணும்னா நம்ம வந்து ஹிந்துக்களை பற்றி பேசணும், அதே மாதிரி இஸ்ரேலை பற்றி பேசணும்னா நாம் வந்து யூதர்களை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா யூதர்கள் தான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன், 80% மக்கள் வந்து இஸ்ரேலில் வாழ்கிறவங்க வந்து யூதர்கள். நம்ம இஸ்ரேலை பற்றி சொல்லணும்னா இது வந்து அங்கேயே இருந்த ஒரு நாடு கிடையாது, பாலஸ்தீனில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா நான் சொன்னாலே இந்த ஜூஸ்னு யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டியன்களுக்கும் ஒத்து வராது. அதிகமான யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களாலையும் முஸ்லீம்களாலையும் கொல்லப்பட்டார்கள், இதுதான் உண்மை.
ஏன்னா நான் முதல்ல ஜூஸ்னா யாருன்னு சொல்லிடுறேன். கிறிஸ்டியானிட்டியை தோற்றுவிச்சார் இல்லையா ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூதராக இருந்து தான் கிறிஸ்டியானிட்டியை வந்து அவர் தோற்றுவிச்சார். அதே மாதிரி அவர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொன்னதும் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான் கொன்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் கிறிஸ்டியன்ஸுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராதுன்னு. அதே மாதிரி அரபுக்கும் யூதர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராது. அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் தான். பாலஸ்தீன் ஒரு நாடு மட்டும்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 தான் யுனைடெட் நேஷன் வந்து இஸ்ரேல்னு ஒரு நாட்டை வந்து அங்கீகரித்தாங்க. கிட்டத்தட்ட அரப் கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அரப் மண்ணை வந்து யூதர்கள் வந்து பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு காரணம் உண்டு. ஒரு 1850 மேலே தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து குடியேறினாங்கன்னு சொல்லலாம். ஐ மீன் யூதர்கள் வந்து உலகம் முழுக்க இருந்த பல யூதர்கள் வந்து அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்லையும் மற்ற உலகத்தில் கூடிய பல்வேறு இடங்கள்லையும் வந்து அகதிகளாக போயிருந்தாங்க. ஏன் அகதிகளாக போயிருந்தாங்கன்னா காரணம் அவங்கள வந்து ஒரு தீண்டத்தகாதவர்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தினரும் ஒதுக்கி வச்ச ஒரு காரணம். நான் சொன்ன மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேடி தேடி அந்த சிலுவை போர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சிலுவை போர்கள் வந்து தேடி தேடி யூதர்கள் வந்து கொன்னது. அதே மாதிரி ஹிட்லர், ஹிட்லர் வந்து யூதர்கள் எங்கெல்லாம் பார்த்தாலும் யூதர்கள் வந்து அடித்து கொண்டுடுவார். அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றளவும் பெருசாக பார்க்கப்படுது. அவர் என்ன சொன்னார்னா, நான் இருந்த யூதர்களில் வந்து பாதி உலகத்தில் இருந்த யூதர்களில் பாதி பேரை நான் கொண்டுட்டேன், மீதி பாதி யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களையும் கொண்டுடணும், அப்படி கொன்னால் மட்டும்தான் உலகம் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஹிட்லர் வந்து சொன்னார். சர்வாதிகார ஹிட்லர் சொன்னார். அவர் வந்து சுமார் 80 லட்சம் யூதர்களை வந்து கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்து இன்றளவும் வந்து சொல்லப்படுது. அது உண்மையாக என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இஸ்ரேலில் வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னா 1.5 கோடி மக்கள் வந்திருக்காங்க. ஐ மீன் 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஜூஸ் தான். மீதி 20% பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீம்ஸும் அவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்காங்க. இஸ்ரேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் லேண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு நாடுன்னு நான் சொல்லிட்டேன். அரவுண்ட் 1850ஸ்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து யூதர்கள் வந்து குடியேறுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கே ஒரு ஆசை ஒன்று இருக்கும், அதாவது எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைப்பாங்க. அதுக்கு வந்து அதிகமாக ஐ மீன் அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றினது வந்து பிரிட்டிஷை சொல்லலாம். பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடை வந்து உருவாக்குவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சைக்குரிய இடத்த வந்து கொடுத்து ஒதுக்கிடுவாங்க. அந்த இடம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு நாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெருசலம்ங்கிற ஒரு பகுதி, ஜெருசலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து இஸ்ரேல் வந்து தன்னோட ஒரு கேபிட்டலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து அமெரிக்காவும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலோட ஒரு கேபிட்டலாக ஒத்துக்கிட்டாங்க. பட் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னென்னா எந்த ஒரு அரப் கண்ட்ரியுமே வந்து ஜெருசலமை வந்து இஸ்ரேலோட கேபிட்டலாக ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுங்கிறது அரபுக்கு சொந்தமானது, ஐ மீன் முஸ்லீம்ஸ்க்கு சொந்தமானது, குறிப்பாக பாலஸ்தீனுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த இஸ்ரேலுங்கிற பகுதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா வந்து இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கான்டினென்ட் இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கான்டினென்ட் இருக்கும். இஸ்ரேலுக்கு இந்த பக்கம் ஐ மீன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீ இருக்கும். மெடிட்டரேனியன் சீ தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வரும், ஸோ கடல் பகுதி அட்லாண்டிக்லாம் வரும். ஸோ மூணு காண்டினென்ட்டை ஜாயின் பண்ணுற ஒரு மிட் பாயிண்ட் நாம் சொல்லணும்னா இஸ்ரேல் வந்து சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு இஸ்ரேலை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூணு காண்டினென்ட் ஒன்றா சேர இடத்துல அந்த இஸ்ரேல் இருக்கிறதுனால அந்த பகுதியை எதுக்காக ஜூஸ்க்கு கொடுத்தாங்க, ஐ மீன் யூதர்களுக்கு கொடுத்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஐ மீன் உலகத்தினுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவும் கொடுத்தாங்க அப்படின்னு அரப் வந்து இப்போவும் வந்து குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. நாம் ஒரு விஷயத்தை வந்து மறந்துடக்கூடாது. இந்த முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஜூஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருதாய் மக்கள்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா பங்காளிங்க அப்படின்னும் பச்சையாக சொல்லணும், தமிழில் சொல்லணும்னா பங்காளிங்க அப்படின்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஐ மீன் இந்த ஆப்ரஹாம் வழியில் வந்தவங்க தான் இவங்க மூணு பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இட பிரச்சனை தான் இந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வதேச பிரச்சனையாக வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜெருசலம், ஜெருசலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட கிடையாது, 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் விட ரொம்ப கம்மியான ஒரு பகுதி தான் இந்த ஜெருசலம். பட் அந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய அந்த அலெக்சா மாஸ்க்னு ஒன்று இருக்கும், அலெக்சா மாஸ்க்னு. அந்த அலெக்சா மாஸ்க்கை நோக்கி தான் பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து தொழுகை நடத்துகிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை நோக்கி தான் அந்த கிறிஸ்டியன்ஸும் வந்து ப்ரேயர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த இடம் தான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு முஸ்லீம்ஸும் உரிமை கோர்றாங்க, கிறிஸ்டியன்ஸும் உரிமை கோர்றாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூதர்களும் அந்த இடத்துக்கு வந்து உரிமை கோர்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் தான் மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பகுதி தான் இஸ்ரேல். முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு ஆனால் கிடையாது. முஸ்லீம் கண்ட்ரீஸ் யாருமே வந்து இஸ்ரேலை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 1967 தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இருக்கிற ஐ மீன் அவங்களோட இருப்பை வந்து உறுதி செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் வந்து புரிவாங்க 1967. குறிப்பாக பார்த்தீங்கன்னா June 5 இந்த போர் வந்து ஆரம்பிக்கும். ஆனால் June 10 இந்த போர் வந்து முடிஞ்சிடும். இந்த போரினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு அரப் கண்ட்ரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சினாய் பெனின்சுலா, கோல்டன் ஹைட்ஸ், அதுக்கப்புறம் காசா ஸ்ட்ரிப்பு, வெஸ்ட் பேங்க், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட கண்ட்ரோலில் வந்துடும். ஐ மீன் இந்த இஜிப்ட், சிரியா, ஜோர்டான், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கும் வந்து தோற்றுரும். ஸோ இந்த ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டான், இந்த லெபனான்லாம் இருக்காங்களே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட கண்ட்ரோலில் வந்துடும். குறி நாளடைவில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இல்லாமலே போயிடும். ஒட்டுமொத்த நாட்டையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கைப்பற்றிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள்லாம் எங்கே வசிக்கிறாங்கன்னா வெஸ்ட் பேங்க், இந்த காசாவோட ஒரு குட்டி பகுதி அப்படின்னு ரெண்டு இடத்துல வந்து பாலஸ்தீன் வந்து சுருங்கி இருக்குது. மற்ற ஹோல் பிளேஸையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இஸ்ரேலை சுற்றி ஒரு விதமான காம்பவுண்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சுவர் ஒன்று இருக்கும். இப்போ எப்படி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் வந்து ஒரு சுவர் இருக்குது அப்படி சுவரை கட்டணும்னு சொல்கிறாரு இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேலை சுற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு காம்பவுண்ட் வால் ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் வாலில் யாருமே ஏற முடியாது. யாராவது ஏறினா இஸ்ரேல் படையினர் யாரையுமே என்னன்னு கேட்க மாட்டாங்க, சுட்டு கொண்டுடுவாங்க. அது யார் ஏறினாலும் சரி தான், யாருமே ஏறக்கூடாது. அது வந்து அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு செவரை வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நாடு அப்படின்னு. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜி தான் உலகத்தில் யார்கிட்டயுமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஈவன் ஏர்கிராஃப்ட் ஐ மீன் அந்த படைபலத்தில் அதிகமான ஃப்ளைட்டர் ஜெட்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1967 பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அரப் கண்ட்ரீஸ்லாம் இஸ்ரேல் எதிர்த்து போர் புரிஞ்சாங்கன்னு. குறிப்பாக சொல்லணும் ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டான், ஈராக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான படை வீரர்கள் வந்து இந்த அரப் கண்ட்ரீஸ் கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் ஐ மீன் ஆயுதம் ஏந்திய ஏர்கிராஃப்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். பட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு படை வீரர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேல் வந்து தோற்றுரும், இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வார் ஆரம்பித்தது யாருன்னா இஸ்ரேல் தான். இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த பக்கம் அவ்வளவு பெரிய படைகள் இருக்குது, இஸ்ரேல்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இந்த போர் ஆரம்பித்தது இஸ்ரேல் தான். ஏன்னா அந்த எதிரி நாட்டுக்கிட்ட அவ்வளோ படைகள் இருக்கு இல்லையா, அந்த படைகளை விட்டு இவங்களை அழிச்சிருவாங்கன்னு தெரியும். ஸோ கரெக்டாக June 5 1967 என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இஸ்ரேல் படைகள் போயிட்டு அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இஜிப்ட், ஜோர்டானை கரெக்டாக தாக்குவாங்க. தாக்குதலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இஜிப்டாலையும் ஜோர்டானாலையும் அனலைஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணாங்களோ ஜப்பான், அதே மாதிரி கரெக்டாக எங்கெங்கெல்லாம் படைகள் நிறுத்தி இருந்ததோ அந்த படைகளை மட்டும் கரெக்டாக அழிச்சிட்டு திரும்ப வந்துடும். திரும்ப வந்துட்டு கரெக்டாக இஜிப்டை முடிச்சுட்டு ஜோர்டான் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியை கரெக்டாக பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு June 5 June 10 நடந்த போரில் இஸ்ரேல் வந்து ஜெயிச்சிரும், ஒட்டுமொத்த அரப் கண்ட்ரியும் தோற்றுரும். இதுதான் அரப் கண்ட்ரீஸ்க்கு இஸ்ரேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு பயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 1972 மொசாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானதற்கான ஒரு ரீசனாக சொல்கிறேன். மொசாட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு உளவு அமைப்பு, வேர்ல்டுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உளவு அமைப்புனா மொசாடுன்னு சொல்லுவாங்க. மொசாடை பார்த்து அமெரிக்காவே பயப்படும் அப்படின்னு இப்போவும் சொல்லப்படுது. ஏன்னா எங்கெல்லாம் உளவு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது மொசாட்டில். மொசாட் அப்படிங்கிறவங்க வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது வந்து 1972 தெரிஞ்சது. ஏன்னா 1972 ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்கும், முனிச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்கும். அப்போ வந்து இந்த பிளாக் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு இயக்கம், பாலஸ்தீனில் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலியர்கள் வந்து கொண்டுடுவாங்க. அரௌண்ட் ஒரு 11 பேர் வந்து இஸ்ரேலியர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப ஒரு கோபமான ஒரு செயலை வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இஸ்ரேலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோபமாயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த 11 பேர் இறந்தது வந்து விட்டுறக்கூடாது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க ஜெர்மனிக்குள்ளே புகுந்து கொள்கிறாங்க அப்படின்னா பல்வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பேருக்கு லிங்க் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இன்டர்நேஷ்னல் லிங்க் இருக்கிற எல்லாரையுமே விடக்கூடாது, எல்லாரையுமே கொண்டுடணும் அப்படின்னு சபதம் போடுவாங்க. அது வந்து எழுதப்படாத ஒரு விதி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ மொசாட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஐ மீன் மொசாட் தான்
ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்களுக்கு. ஸோ மொசாட் கிட்ட கொடுத்துருவாங்க. மொசாட் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஒரு 18 வருஷம் அவங்க டைம் எடுத்துப்பாங்க. 18 வருஷத்தில் யாரெல்லாம் இந்த கொலைக்கு பின்னாடி இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கொண்டுடுவாங்க. பட் எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்காது. இது வரைக்கும் எந்த ஒரு எவிடென்ஸுமே மொசாட்டுக்கு எதிராக கிடையாது. ஏன்னா மொசாட் எங்கே இருந்து கொண்டாங்க, யாரை வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எவிடென்ஸ் கூட எந்த நாட்டுக்குமே கிடையாது. இதனால தான் இஸ்ரேலை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பயப்படுறது. ஏன்னா இஸ்ரேலோட அந்த மொசாட் இருக்காங்களே உளவு அமைப்பு, அந்த உளவு அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய நாடுகளில் ஐ மீன் அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் பயங்கர ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். ஏன்னா எந்த நாட்டு கவர்மெண்ட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட மொசாட்டுக்கு தெரியும். ஏன்னா மொசாட்டோட ஆளுங்க தான் நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து கேட்குறத நம்மளால் உணர முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் த பர்சன் ஹூ கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான் பேங்கிங் செக்டர், ஃபில்ம், என்டர்டைன்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸு எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ட்ரேடு எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இவங்க தான் உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி. இவங்க தான் இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலோட கொடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டார் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து இலுமினாட்டிகளோட சிம்பிளாக பிற்காலத்தில் வந்து சொல்லப்படுது. சரி, நம்ம இந்த மொசாடை பற்றி சொல்லும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது ஃபிலிமில் வரக்கூடிய ஒரு சேசிங் அளவுக்கு. என்னென்னா இஸ்ரேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு விமானம் ஒன்று புறப்படும், ஐ மீன் பிளேன் ஒன்று புறப்படும். 1976 பேசஞ்சர்ஸோடு புறப்படும். அந்த ஃப்ளைட்டை வந்து கிட்னாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ கிட்னாப் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உகாண்டாவுக்கு கொண்டு போயிடுவாங்க அந்த ஃப்ளைட்டை. ஏன்னா உகாண்டாவில் வந்து அப்போ வந்து இடியமின் தான் ஆட்சியில் இருப்பார். இடியமின் வந்து எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரின்னு தெரியும். உகாண்டாவுக்கு அந்த தீவிரவாதிகள் வந்து கொண்டு போயிடுவாங்க. அந்த ஃப்ளைட்டை அவங்களுக்கே தெரியாமல், கிட்னாப்பர்ஸ்க்கே தெரியாமல் கிட்னாப்பர்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டு அந்த பேசஞ்சர்ஸில் யாரோட உயிருக்குமே பாதகம் இல்லாமல், ஐ மீன் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும்தான் இறப்பார், மற்ற எல்லா பேசஞ்சர்ஸும் பத்திரமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சது, வீர தீர செயலை செஞ்சது யாருன்னா மொசாட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ மொசாட்னா எப்படிப்பட்ட ஒரு வேலைகளை செய்கிறவங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இடியமின் கண்ட்ரோலில் இருக்க உகாண்டா ஒரு ஃப்ளைட்டை கொண்டு போய் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஃப்ளைட்டை கொண்டு வராங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி பாலஸ்தீனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து யாசர் அராஃபத் வந்து உருவெடுப்பார். ஸோ யாசர் அராஃபத்தை பார்த்து இதற்கப்புறம் இவர் தான் அரப் நாட்டினுடைய ஒரு தலைவராக வருவார் அப்படின்னு பேசப்படும். ஏன்னா பாலஸ்தீனை வந்து மறுபடியும் மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யாசர் அராஃபத். அவருக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒத்து வராது. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அராப் சொல்கிறாங்க. அராபினுடைய ஒரு தலைவராக, ஐ மீன் ஒட்டுமொத்த அராப் கண்ட்ரீஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து பாலஸ்தீனை சார்ந்த யாசர் அராஃபத் வருவார் அப்படின்னு பார்க்கப்படும். ஆனால் யாசர் அராஃபத் வந்து இறந்து போயிடுவார். அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பாடியை வந்து பைசெக்மெண்ட் பண்ணும்போது உள்ள நிறைய நியூக்ளியர், ஐ மீன் சின்ன சின்ன விஷம் தன்மை உள்ள ஒரு நிறைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையும் செஞ்சது மொசாட் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு மொசாட் அமைப்பு நினச்சிச்சுன்னா உலகத்தில் எந்த ஒரு தலைவரையும், ஐ மீன் சக்தி வாய்ந்த எந்த ஒரு தலைவரையும் கொள்றதுக்கான வேலைகளை வந்து அவங்க சத்தம் இல்லாமல் தீட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து இந்த யாசர் அராஃபத் கில்லிங்கை வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு. இஸ்ரேல் நாட்டு கூட யார் வேணால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். எந்த ஒரு நாடும் வந்து இஸ்ரேல் கூட வந்து சுலபமாக பழகிடலாம். ஏன் இஸ்ரேல் கூட நிறைய நாடுகள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர். உதாரணத்துக்கு சொல்லணும், இந்தியா வந்து இதற்கு முன்னாடி இஸ்ரேலா பாலஸ்தீனா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அமைதியாக தான் இருப்பாங்க. இஸ்ரேலா பாலஸ்தீனான்னு எந்த ஒரு டிசிஷன் எடுக்காமல் தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நோ, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது, இஸ்ரேல் கூட தான் அவங்க இதுக்கப்புறம் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு குட்டி நாடு கிடையாது. தே ஆர் த பீப்புள் ஹூ கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு. ஒரே வரியில் சொல்லணும்னா அவ்வளோதான், இவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி வந்து இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது. இவங்க தான் பவர்ஃபுல்லான நேஷன். ஸோ இதான் நான் இந்த காணொலியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஏதாவது சொல்கிறது தான் வழக்கம் வழக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.